சித்ரா பௌர்ணமியையொட்டி வெளியங்கிரி மலையேறும் பக்தர்களை கண்காணிக்க ட்ரோன் மூலம் கண்காணிப்பதற்காக வனத்துறை ஏற்பாடுகளை செய்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பிரவீன் இணைந்திருக்கிறார். பிரவீன், வெள்ளியங்கிரி மலையேறும் பக்தர்களில் 5 பேர் கடந்த மாதம் உயிரிழந்தனர். இந்நிலையில் வனத்துறை சார்பில் என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது பக்தர்களை கண்காணிக்க? சக்தி, தென்கைலாயம் என அழைக்கப்படும் வெள்ளியங்கிரி மலைக்கு சிவராத்திரி மற்றும் சித்ரா பௌர்ணமி நாட்களில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மலையேறுவார்கள். அது தவிர இந்த பிப்ரவரி முதல் அந்த 3 மாதங்கள் விடப்படக்கூடிய அந்த ஒவ்வொரு மாதத்திலும் அந்த வார இறுதி நாட்களும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிவார்கள். ஏற்கனவே குறிப்பிட்டது போல 5 பேர் என்பது கிட்டத்தட்ட நேற்று வரையில் பார்த்தோம் என்றால் உயிரிழந்தவர்கள் 7 இருந்தனர். அது தவிர மலையிலிருந்து 7 மலையிலிருந்து தவறி விழுந்த ஒருவர், சிகிச்சையில் இருந்தவரும் உயிரிழந்து மொத்தம் 8 பேர் இதுவரை வெள்ளியங்கிரி மலை சார்பாக இந்த உயிரிழந்திருக்க பக்தர்கள் தரிசனத்திற்கு சென்றவர்கள் உயிரிழந்திருக்கின்றனர். இந்த நிலையில் பக்தர்களை கண்காணிக்கவும் வெயில் காலம், அதாவது அனல் அதிக அளவில் அடிப்பதன் காரணமாக காட்டுத்தீ ஏற்படுவதால் பக்தர்கள் அனுமதிக்கப்பட்ட பாதையை தவிர வேறு ஏதும் பாதையில் சென்று விடுவார்களா என்பதை கண்காணிக்கவும் ட்ரோன்கள் பயன்படுத்தப்படுவதாக ஏற்கனவே வனத்துறை தெரிவித்திருந்ததை பதிவு செய்திருந்தோம். இவ்வாறான சூழலில் இன்று சித்ரா பௌர்ணமி என்பதன் காரணமாக காலை முதலே பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சாரை சாரையாக மலையேற தொடங்கிவிட்டனர். இந்த நிலையில் காலை மதியம் என அனைத்து வேளைகளும் இந்த சுழற்சி முறையில் வனத்துறையினர் ட்ரோன்கள் மூலம் பக்தர்களின் நடமாட்டத்தை கண்காணித்து வருகின்றனர். இவை தவிர வனவிலங்குகளின் நடமாட்டமாகட்டும், அதே சமயம் காட்டுத்தீ ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளில் உள்ள பகுதிகள் என அனைத்து பகுதிகளிலும் தொடர்ச்சியாக கண்காணித்து வருகின்றனர். இவை தவிர முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்னவென்று பார்த்தோம் என்றால் 6 மலையில் ஒரு மருத்துவ முகாமும், அடிவாரத்திலேயே வரக்கூடிய பக்தர்கள் தங்களை பரிசோதனை செய்து கொண்டு மலையேறுவதற்கு ஏதுவாக தற்காலிக மருத்துவ முகாம் அடிவாரத்திலும் அமைக்கப்பட்டுள்ளது. இவை தவிர ஒளிபெருக்கி மூலமாகவும் வனத்துறையில் நேரடியாகவும் மலையேற வரும் பக்தர்களுக்கு தேவையான அறிவுரைகளை வழங்கி வருகின்றனர். இவ்வாறான சூழலில் அந்த எவ்வாறாக அந்த பக்தர்கள் அனைவரும் கண்காணிக்கப்படுகிறார்கள் என்பது தொடர்பான ட்ரோன் காட்சிகளும் தற்போது வெளியாகி இருக்கிறது. சக்தி, விவரங்களுக்கு நன்றி பிரவீன்.